தாமதப்படுத்தும் அரசு, வறுத்தெடுக்கும் அண்ணாமலை. இந்த விடியல் அரசு ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலேயே நாங்கள் பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதாக்குறைக்கு இப்போதெல்லாம் எப்போது கேட்டாலும் நாங்க 99% வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம் என்ற பதில்தான் அவர்களிடம் இருந்து வரும். அது என்னப்பா அது 99% என்றால் அது அவர்களுக்கும் தெரியாது, நமக்கும் புரியாது. ஆனால் ஏதாவது ஒரு வாக்குறுதியை குறிப்பிட்டு அதை ஏன் இன்னும் நிறைவேற்றவில்லை என்று கேட்டால் அதெல்லாம் இன்னும் அந்த மிச்சம் இருக்கும் 1% என்று சமாளித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த வகையில் இதனால் இவர்கள் நிறைவேற்ற சிறிதும் ஆர்வம் காட்டாத ஒரு விஷயம் இருக்கு. தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமான வாக்குறுதி அது. 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்ற வாக்குறுதி தான் அது. இப்படிப்பட்ட மிக பெரும் வாக்குறுதியை கொடுத்துவிட்டு மறுபக்கம் ஜோராக சாராயம் விற்கும் வேலையை பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. எந்த இளைஞர்களுக்கு இவர்கள் ஒட்டுமொத்த வேலை வாய்ப்பு வழங்க வேண்டுமோ அந்த இளைஞர்களுக்கு தான் இவர்கள் முக்கியமாக சாராயத்தை அதிக அளவில் விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரிய சோகம். ஆனா அண்ணாமலை இவர்களை விடுவதாக இல்லை. இந்த திமுக தமிழர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு துரோகத்தையும் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டுக் கொண்டிருக்காரு. அதில் முக்கியமான ஒன்றுதான் குரூப் 2 தேர்வு முடிவுகளை அறிவிக்காமல் இருப்பது. அண்ணாமலை இந்த விஷயத்தில் ஆளும் திமுகவிற்கு சரியான கிடுக்குப்பிடியை போட்டுள்ளார். அரசு நடத்தும் தேர்வுகளின் முடிவை வெளியிடவே இந்த அரசுக்கு மனம் இல்லாத போது இவர்கள் எந்த லட்சணத்தில் 3 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்குவார்கள் என்ற கேள்வியை கேட்டிருக்காரு. அதோடு நில்லாமல் திமுகவிற்கு தேவையானவர்களை அந்தந்த பணிகளில் நியமிக்கலாம் என்பதற்காக தான் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட இவ்வளவு தாமதம் செய்கிறார்களா என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார் அண்ணாமலை. அண்ணாமலை இப்படி ஒரு வெடியை வீசியிருப்பது தமிழக அரசியலின் களத்தில் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மனதிலும் மிகப்பெரிய புயலை வீசியுள்ளது. இந்த ஒரு கேள்வி கேட்டதன் மூலம் மக்களின் குரலாக ஒலித்துள்ளார் அண்ணாமலை. இதனால் வலவழத்து போயுள்ள திமுக தரப்பு அடுத்து என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்து போயிருக்கு. திமுகவின் ஒவ்வொரு பித்தலாட்ட செயல்களையும் அண்ணாமலை மக்கள் முன்னே கிழித்து தொங்கவிட்டுக் கொண்டிருப்பதால் திமுக தரப்பு என்ன செய்வது என்று புரியாமல் விழி பிதுங்கி நிற்கிறது.